கோவை மாவட்டம் கிணத்துக்கட வடுத்த சூலக்கல் மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற சூலக்கல் மாரியம்மன் கோவிலில் கடந்த 13ஆம் தேதி தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழாவையொட்டி அம்மன் எழுந்தருளிய 6 அடி உயரம் கொண்ட அலங்கரிக்கப்பட்ட தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த தேர் திருவிழாவில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தமருகே மணக்காட்டூரில் நடைபெற்ற முத்தாலம்மன் கோவில் திருவிழாவில் பந்தய கழுகு மரம் ஏறும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் மணக்காட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மரத்தில் ஏறி. மதுரை மாவட்டம் வீரகாளியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு 15,000 மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் காவடிகள் எடுத்தும் நேர்த்திக் கடனை செலுத்தினர். ஜெயஹிந்திபுரத்தில் உள்ள வீரகாளியம்மன் கோவில் வைகாசி திருவிழா கடந்த 17ஆம் தேதி தொடங்கிய நிலையில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 15,000 மேற்பட்ட பக்தர்கள் அலகு குத்தியும் பால்குடம் சுமந்து வந்தும் வேல் குத்தியபடியும் பறவை காவடி எடுத்தபடியும் ஊர்வலமாக வைகை ஆற்றிற்கு சென்று தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். சென்னை திருவொற்றியூர் தியாகராய சுவாமி உடனுறை வடிவுடையம்மன் கோவிலில் வைகாசி மாத வசந்த உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தியாகராஜ சுவாமி கோவிலில் வசந்த உற்சவம் கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 15 நாட்கள் நடைபெறும் இந்த உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியாக கருட புறப்பாடு நடைபெற்றது. பக்தர்கள் தேவாரம் பாட சங்குநாதர்கள் சங்கு முழங்கியபடி நடைபெற்ற திரு நடனத்தில் வண்ண மலர்கள் தூவப்பட்டு கூடியிருந்த பக்தர்கள் ஒற்றீசா தியாகேசா என முழங்கி சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஸ்ரீ செல்லியம்மன் கோவில் திருவிழா நிறைவையொட்டி அம்மன் கிணற்றுக்குள் வைக்கப்படும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புவனகிரி அருகே உள்ள மருதூர் கிராமத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஸ்ரீ செல்லியம்மன் கோவில் திருவிழா 1 வாரத்திற்கு முன்பு காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இந்த விழாவில் 100 அடி ஆழ கிணற்றிலிருந்து வெளியே எடுக்கப்பட்ட ஸ்ரீ செல்லியம்மன் வீதிகளில் வலம் வந்தும் தேரில் எழுந்தருளியும் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த விழாவின் நிறைவையொட்டி அம்மன் மீண்டும் 100 அடி ஆழ கிணற்றுக்குள் வைக்கப்பட்டார். இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை அடுத்த ராட்டை சுற்றிப்பாளையத்தில் உள்ள தென்னக காசி பைரவர் கோவிலில் தேய்பிறை அஷ்டமி தினத்தை முன்னிட்டு கால பைரவருக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. உலகிலேயே மிக உயரமான காசி பைரவர் சிலை இங்கு அமைந்துள்ளது. இக்கோவிலில் மூலவராக உள்ள கால பைரவருக்கு பக்தர்களே பூஜைகள் செய்யலாம் என்பது தனிச்சிறப்பு. அதன் அடிப்படையில் தேய்பிறை அஷ்டமி தினத்தை முன்னிட்டு கால பைரவருக்கு ஏராளமான பக்தர்கள் பால் அபிஷேகம் செய்தனர். இதில் ஈரோடு, திருப்பூர், கரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 1,000,000 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஸ்ரீ செல்லியம்மன் கோயில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. புவனகிரி அருகே மருதூரில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்லியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி 100 அடி ஆழ கிணற்றுக்குள் இருந்த அம்மன் வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த விழாவின் 2ஆம் நாள் திருவிழாவில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த தேரோட்டத்தில் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். தஞ்சாவூரில் 16 பெருமாள் நவநீத சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. அரண்மனை தேவஸ்தானத்திற்குட்பட்ட பெருமாள் கோவில்களில் வெண்ணைத்தாளி உற்சவம் என்று சொல்லப்படக்கூடிய நவநீத சேவை உற்சவம் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற நவநீத சேவையில் நீலமேக பெருமாள், நரசிம்ம பெருமாள் உள்ளிட்ட 16 பெருமாள் சாமிகளின் வெண்ணாற்றங்கரை பகுதியில் இருந்து வெண்ணெய் குடத்துடன் பல்லக்கில் புறப்பட்டு தஞ்சை நகரின் முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இந்த நவநீத சேவையில் ஏராளமான பக்தர்கள் பஜனை பாடி சாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயிலில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. உளுந்தூர்பேட்டை அடுத்த செங்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது.
இந்த திருவிழாவில் தினமும் இரவு சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் உள்ள மாமரத்தில் நால்வகை சுவைகளை கொண்ட மாங்கனிகள் காய்க்க தொடங்கியுள்ளன. காஞ்சி ஏகாம்பரநாதர் திருக்கோவில் கருவறைக்கு பின்புற பிரகாரத்தில் பழமை வாய்ந்த மாமரம் உள்ளது. இந்த ஒரே மரத்தில் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு என நால்வகை சுவைகளை கொண்ட மாங்காய்கள் தற்போது காய்க்க தொடங்கியுள்ளன. இந்த மாமரத்தை பக்தர்கள் வியந்து பார்த்து வணங்கி செல்கின்றனர்.